ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுஜித் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்னடா மாப்பிள்ள பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்கமிங்கில் வரப்போகிற டாப் ஆப் ஈவெண்ட்ஸு, அப்புறம் நெக்ஸ்ட் இன்குபிலேட்ரு, அப்புறம் ஃப்ரீ ஃபயர் தீபாவளி ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன அப்டேட் வரப்போகுது எல்லாமே பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் காலையில் வந்து ஃபன்னி வீடியோ அது மாதிரி வரும், நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வீடியோஸ் எல்லாம் வரும். சரி, ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மாதிரி காமிச்சிடறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல்லேருந்தே வெளியே வந்துருச்சு. இதுதான் யா உனக்கு அத்தை ரெண்டு மூணு டாப் அப் ஈவெண்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இன்குபிலேட்டர் இதுதான் வரப்போகுது, AN94. அப்புறம் கன்னு வந்துருச்சு. ட்ரெஸ் எங்கடான்னு கேட்பீங்க, ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதையும் நான் பின்னாடி ஃபுல்லாக வீடியோ காமிக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த தீபாவளியில் வந்து ஃப்ளைட் வந்து அப்டேட் வெறித்தனமாக போகுது, ஃப்ளைட்டு ஏர் ட்ராப்பு எல்லாமே வெறித்தனமாக போகுது. அவ்வளோதான் கைஸ், இந்த நாலு பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். யாருக்கு கீழையும் இல்லை, நம்ம யாருக்கு மேலேயும் இல்லை, நம்ம யாருக்கு ஈக்குவலும் இல்லை, நம்ம தனி. கைஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துடலாமா? நம்மளுக்கு 15-21 வந்துருச்சு அந்த கன் கிரியேட்டிவ் எமோட்டு. அதுதான் 22-28 அக்டோபர் தான் அந்த கட்டணாவும் அந்த கிராஸ் ப்ரோ கன் கிரியேட்டும் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்த்துடலாம். பாருங்கள், இதுதான் அந்த கன் கிரியேட்டு. இது ஓப்பன் பண்ணி எப்படி எடுக்கிறது, அந்த இது மாதிரி தருவாங்க, அதை வச்சு தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் 10 கிடைக்குதோ இல்லை 1 கிடைக்குதாலாம் எனக்கு தெரியல, எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டணா அவ்வளோவா சுத்தமாக நல்லா இல்லை. இந்த டாப் அப் ஈவெண்ட் யாரும் எடுக்காதீங்க, அந்தளவுக்கு ஒருத்தான் எனக்கு சுத்தமாக தெரியல. ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். ஏன்னா இதெல்லாம் என்ன ஒரு கட்டணாக்காக முன்னு பேசணுமா? அடுத்து தீபாவளி ஈவெண்ட்டுக்கு நிறைய ஓசிலே தருவோம், நம்ம டாப் அப் பண்ண வேண்டியதே இல்லை. சரி, அதுக்கத்தான் டாப் அப் ஈவெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். இது வேணால் எடுக்கலாம், ஸ்டிக்னோ பில்ஸு ப்ளூ ஆலு, அது என்னடான்னு பார்த்துருவோம். பார்த்துருவோமா? டேக் வாடா வாடா வாடா. ஆக்வா கன்னுக்கு கன் கிரியேட் தரான், இதுவும் அந்த போன மாதிரி கிராஸ்பவ் கன்னு மாதிரி தான் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பவர் பார்த்திங்கன்னா சிங்கிள் மேசினு சிங்கிள் ஆர்மர் ப்ரெடிஷன் கொடுத்துருக்கோம். பரவாயில்ல, ஏபிசிடிக்குன்னு AC 80 தானே. ஆ, ப்ளூ வால் பாருங்க, ஐயோ பாதி பில்டிங்கு கட்டி விட்டு வந்த மாதிரியே இருக்குது. புல்லட் ப்ரூஃப்னு வேறு அதில் எழுதி வச்சுருக்கான். இது வந்து நீங்கள் யாராவது எடுக்க போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, இந்த சின்ன குழந்தைங்கிட்டலாம் ட்ராயிங் வரையத்துக்கு கொடுத்து விட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் யார்கிட்டயோ கிரேனாக கொடுத்து விட்ருக்கோம். அந்த குழந்தை வரைஞ்சி அந்த கிராஃபிக்ஸ் அடுத்து அப்படியே போட்டிருக்கோம். சரி, அடுத்ததான் வந்து நம்ம பண்டலை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு இன்குபிலேட்டரில் வரப்போகிற பண்டல் இதுதான். ஒன்று உங்களுக்கு கிளியராக காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்து வந்து இந்த பர்பிள் வெறித்தனமாக இருக்குது. மண்டை வந்து பார்த்திங்கன்னா செருப்பு ஷூ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குண்டாக இருக்குது. நீங்கள் ஏதாவது நல்லா பெருசாக சட்டை போடுறீங்கன்னா அவங்க லைக் பண்ணலாம். க்ரீன் கலர் பாருங்கள், காதில் புகை வருதா, கரண்ட்டாக புகையா, ஐயோ விரித்தனமாக இல்லை. இந்த மூலையில் ஒன்று பிச்சின் போது, அந்த மூலையில் ஒன்று பிச்சின் போது ரெண்டாவது நினைக்கிறேன் க்ரீனும் அந்த இதுவும் ரெண்டு ஸ்டோனும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். க்ரீன் ப்ளூ கலரும் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, இதுக்கு அதுக்கு சேம் கிராஃபிக்ஸ் தான். அடுத்தது லாஸ்ட்டு தான் நல்லா வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்த லாஸ்ட் வரி பார்த்துடலாம் இருங்க. பேண்ட்டு, ஓ இது வந்து ஏஞ்சலுக்கு பேண்ட்டு மாதிரியே இருக்குது. இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐயோ விரித்தனங்க. இன்குபிலேட்டர் டாப் வந்து விரித்தனமாக எல்லா சைட்லேருந்து கரண்ட் வருதுங்க, முன்னாடி பின்னாடி எல்லா சைடும் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கையிலேருந்து போக எல்லா இடத்துலையுமே கரண்ட் வருதுங்க. கை கால் மூக்கு மூஞ்சி எல்லா இடத்துலையுமே விரித்தனமாக அப்படி மினுக்கு மினுக்குன்னு இருக்குது. இந்த மேனா மினுக்குன்னு சொல்லுவான் பாருங்கள், அது மாதிரி மினுக்கு மினுக்குன்னு இருக்குது. இந்த டாப் தான் எனக்கு பிடிந்த, எனக்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா விரித்தனமாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், தீபாவளியில் வந்து ஃப்ரீ ஃபயர் வெறித்தனமாக அப்டேட் ஆக போகுது ஃப்ளைட்டெல்லாம் அப்படின்ட்டு. வாங்க ஃப்ளைட்டை பார்த்துடலாம். பார்த்துருவோமா? பாருங்கள், இதுதான் தீபாவளிக்கு அப்டேட் ஆக போகிற ஃப்ளைட்டு. அப்படியே இந்த தீபம் சென்டரில் ஏற்றிட்டு தீபாவளியிடா அப்படியே கொண்டாடுறாங்க ஃப்ரீ ஃபயரில் வெறித்தனமாக. நம்மக்கிட்டேருந்து காசு பிடிங்க, அவங்க நல்லா கொண்டாடுறாங்க, பார்த்துக்கோங்க. நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு. ஸோ அதனால் டாப் அப் பண்ணுறத அந்தளவுக்கு எல்லாம் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பண்ணுறவங்க எல்லாருமே. ஃப்ளைட்டு ஒரு அளவுக்கு ஓகே, நல்லா வெறித்தனமாக தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து நம்ம ஏர் ட்ராப்பை பார்த்துருவோம், அது எப்படி வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாமா? வாங்க, இதுதாங்க நம்ம தீபாவளிக்கு வரப்போகிற சும்மன் ஏர் ட்ராப்பா, இல்லை இல்லை
ஃப்ளைட்டில் அதே வந்து போட்டு போகுமே அந்த ஏர் ட்ராப்புங்க. அதுக்கு இதுக்கு வேற நிறைய வித்தியாசம் இருக்கும் பாருங்க. நடுவில் அப்படியே நான் சொல்கிறது இந்த தீபா ஏற்றி வச்சுட்டு சுற்றி வெறித்தனமாக பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்ததான் நான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை இது ஃபஸ்ட்டே சொல்லிக்கணும், இதை மறக்காமல் சொல்லாமல் விட்டுட்டேன் வந்துட்டு பாருங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ஐசி ஃபைனல் நடக்க போகுது. அதில் வந்து ஈவெண்ட்ஸு நல்லா வெறித்தனமாக இருக்குது. ஆனால் இதுலேருந்து எல்லாமே என்கிட்டே இருக்குது. இதில் எது பெஸ்ட்டு இது ரெடிம் கோட்லலாம் வராது, நம்ம டைரெக்டாக அந்த அவங்க கொடுத்துருக்க இதுவை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னு வைங்க, அப்படியே நம்மளுடைய எல்லா அக்கௌண்ட்டுக்குமே வந்துடும், உள்ளே வந்துடும். நம்ம ஓசிலே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ரெடீம் கோடு வரும்னு யாரும் பார்க்காதீங்க. யாராவது போட்டாங்கன்னா போயிட்டு சும்மா டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. அது அந்த 400K வாஷிங் வந்தாலே அதுக்கு அத்தனை நாள்லேயே நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். எவ்வளோதாக இன்றைக்கான அப்டேட் வீடியோ வந்து முடிச்சுக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா என்னென்ன வரப்போதுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே காய்ஸ், பாய்.